ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லாக்டவுனுக்கு அப்புறம் அரசு பேருந்துகளின் நேர மாற்றம், அப்புறம் லோக்கல் ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயின் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றிய சமீபத்திய நியூஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பயனில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது ஓகே பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தமிழகத்தில் ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் ஊரடங்கு, இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தினால வெளியூர் போகிற பேருந்து வந்து இரவு நேரத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே காலையோட காலையில் இருந்தால் புறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன டைம் வந்து புறப்படுதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சென்னையிலேருந்து புறப்படும் கடைசி பேருந்துகள் நேரம் பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் சென்னை டு நாகர்கோவில் போகிறீங்கன்னா காலை 7 மணி வரைக்கும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் நீங்கள் 7 மணிக்கு உள்ள பிஃபோராக போகணும், அதாவது 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் பேருந்து இருக்காது சொல்லியிருக்காங்க. ஸோ 7 மணிக்கு முன்னாடி நீங்கள் போகணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்னை டு கன்னியாகுமரி வந்து காலை வந்து 6 மணி வரைக்கும் இருக்கும் சொல்லியிருக்காங்க. 6 மணி வரைக்கும் தான் இருக்கும் சென்னை டு கன்னியாகுமரி பேருந்து, அதை பார்த்துக்கோங்க. சென்னை டு திண்டுக்கல் வந்து காலை 10 மணி வரைக்கும் இருக்கும் போட்டிருக்காங்க. சென்னை டு காரைக்குடி வந்து காலை 11 மணி வரைக்கும் தான் இருக்கும் சொல்லியிருக்காங்க. சென்னை டு தஞ்சாவூர் வந்து மதியம் 1 மணி வரைக்கும் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சென்னை டு கும்பகோணம் வந்து காலை 7:30 வரைக்கும் தான் இருக்கும் சொல்லியிருக்காங்க. சென்னை டு நெல்லை, அதாவது திருநெல்வேலி வந்து காலை 8 மணி வரைக்கும் தான் இருக்கும் சொல்லியிருக்காங்க. 8 மணி வரைக்கும் தான் இருக்கும். சென்னை டு திருச்செந்தூர் வந்து காலை 8 மணி வரைக்கும் இருக்கும் திருச்செந்தூருக்கு. சென்னை டு தூத்துக்குடி வந்து காலை 8 மணி வரைக்கும் தான் இருக்கும் சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சென்னை டு செங்கோட்டை அதுவும் காலை 8 மணி வரைக்கும் இருக்கும் சொல்லியிருக்காங்க. சென்னை டு சேலம்னா மதியம் 1:30 வரைக்கும் இருக்கும். சேலத்துக்கு நீங்கள் போனால் மதியம் 1:30 இருக்கும். சென்னை டு கோயம்புத்தூர் வந்து காலை 10:30 வரைக்கும் இருக்கும் சொல்லியிருக்காங்க. கோயம்புத்தூர் போனீங்கன்னா காலை 10:30 வரைக்கும் இருக்கும். சென்னை டு மதுரை வந்து மதியம் 12:30 வரைக்கும் இருக்கும் சென்னை டு மதுரை, ஓகேங்களா. அது சென்னை டு வேளாங்கண்ணி வந்து மதியம் 1:35 வரைக்கும் இருக்கும் சொல்லியிருக்காங்க. அந்த மதியம் வந்து 1:35 இருக்கும் வேளாங்கண்ணிக்கு போனோம்னா. சென்னை டு சேலம் வந்து மதியம் 1:30 வரைக்கும் இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஏற்கனவே போட்டிருக்காங்க. சென்னை டு பெங்களூர் வந்து மதியம் 1:30 இருக்கும். பெங்களூர் போகிறீங்கன்னா 1:30 இருக்கும். சென்னை டு திருச்சி வந்து மதியம் வந்து 2:15 வரைக்கும் இருக்கும் சொல்லியிருக்காங்க. அடுத்து சென்னை வந்து ஓசூர் தருமபுரி போனீங்கன்னா மதியம் 2:00 வரைக்கும் இருக்கும் ஓசூர் தருமபுரி. அடுத்து சென்னை சிதம்பரம் கள்ளக்குறிச்சி போனீங்கன்னா மாலை 4 மணி வரைக்கும் இருக்கும். சிதம்பரம் கள்ளக்குறிச்சினா மாலை 4 மணி வரைக்கும் பேருந்து இருக்கும் சொல்லியிருக்காங்க. சென்னையிலேருந்து விருதாச்சலம் நெய்வேலி போனீங்கன்னா அதுவும் மாலை 4 மணி வரைக்கும் இருக்கும் சொல்லியிருக்காங்க விருதாச்சலம் நெய்வேலிக்கு. அடுத்து சென்னை டு விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் போனீங்கன்னா மாலை 5 மணி வரைக்கும் இருக்கும் பேருந்து. அதான் விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர்லாம் போனால் மாலை 5 மணி வரைக்கும் இருக்கும் சொல்லியிருக்காங்க. சென்னை டு புதுச்சேரி, அதை பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை, போரூர், ஆரணி வந்து மாலை 5 மணி வரைக்கும் இருக்கும் பேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. சென்னையிலேருந்து இப்போ காஞ்சிபுரம், செய்யாறு, ஆற்காடு, திருத்தணி, திருப்பதி அப்படி போனீங்கன்னா 6:30 வரைக்கும் இருக்கும். திருப்பதி, காஞ்சிபுரம் அதில் பக்கத்தில் இருக்கனால மாலை வந்து 6 மணி வரைக்கும் இருக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த பேருந்துகள் காலை 4 மணி முதல் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 4 மணிலேருந்து இந்த டைம் சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த டைம் வரைக்கும் இருக்கும். ஸோ கடைசி நேரம் தான் இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பேருந்து போகலாம், ஓகேங்களா. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். லாக்டவுனால் இப்போ ட்ரெயின் டைம் மாற்றிருக்கு, லோக்கல் ட்ரெயினோட டைமும் மாறிட்டுருக்கு. ஸோ அதாவது காலை 4 மணி முதல் 10 மணி வரைக்கும் தான் லோக்கல் ட்ரெயின் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 10 மணிக்கு மேலே அது ரயில்வே ஊழியர் களப்பணியார் அவங்களுக்காக குறிப்பிட்ட ட்ரெயின் இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெயினோட நம்பரை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 700 ட்ரெயின் ஓடி இந்த இடத்துல 434 ட்ரெயின் தான் போகும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜாப்புக்கு போனால் பிஃபோராக நீங்கள் கிளம்புற மாதிரி இருக்கும். அதாவது ட்ரெயின் விட்டால் கொஞ்சம் லேட் ஆகும் வரதுக்கு, அது பார்த்துக்கோங்க. அடுத்து அரக்கோணத்தில் வந்து 160 ட்ரெயின் ஓடி இந்த இடத்துல வெறும் 64 ட்ரெயின் தான் இயக்கப்படும் அப்படி சொல்லியிருக்காங்க. பீச்சு டு வேளச்சேரி வந்து 152 ட்ரெயின் ஓடி இந்த இடத்துல வெறும் 64 ட்ரெயின் தான் விடப்படும் அப்படி சொல்லியிருக்காங்க. ட்ரெயின் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. சண்டே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அது 86 சர்வீஸ் தான் இருக்கும். ஸோ மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த மாதிரி எதாவது போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பார்த்து பிஃபோராக போகிற மாதிரி இருக்கும். 86 ட்ரெயின் தான் விட்டுருக்காங்க, அது பார்த்துக்கலாம். அது சண்டே லாக்டவுனால் நீங்கள் மெடிக்கல் எமர்ஜென்சி அந்த மாதிரி டைமில் போகலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து அரக்கோணம் பார்த்தீங்கன்னா 32 சர்வீஸ் தான் போட்டிருக்காங்க சண்டேயில். பீச்சு டு வேளச்சேரி வந்து 12 சர்வீஸ் தான் இருக்கும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பீச்சு டு செங்கல்பட்டு வந்து சண்டே வந்து 18 சர்வீஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டைம் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க, டைம் வந்து இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ட்ரெயின் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மெட்ரோ ட்ரெயின் வந்து டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது காலை 5 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரை தான் இருக்க சொல்லியிருக்காங்க. இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு இருக்கனால 5 மணிலேருந்து காலையில் 5 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தான் இருக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நியூஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக நீங்கள் வந்து மாஸ்க் போட்டுட்டு போங்க. அதாவது ரயில்வே ஸ்டேஷன் நீங்கள் என்ட்ரான மாஸ்க் கண்டிப்பாக போடணும்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்க் போடலாம் பயன்படுத்த மாதிரி விதிக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் மாஸ்க் வந்து நீங்கள் கண்டிப்பாக போட்டுட்டு போங்க, கொரோனா வந்து அதிகமாக பரவுறதுனால. ஸோ மாஸ்க் போட்டு சேஃபாக போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.